இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மினிமம் 10வது படித்தவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னொரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம், இந்தியாவில் இருக்கிற யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா மினிமம் 18 வயசு உங்களுக்கு பூர்த்தியாக இருந்தாலும் இந்த போஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டாப் டு பாட்டம் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜாப் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இரண்டு விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஸ்டாஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்கில்டு ஸ்டாஃப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே யங் ப்ரொஃபஷனல்ஸ் கிரேட் 2க்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் வந்து பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி இல்லை பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும், அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, மொத்தம் 3 பேஜில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா இதில் டிக்ளரேஷன் ஃபார்மாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து சைடில் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், உங்கள் அப்பா பேர், உங்களுக்கு 23/3/2021 இந்த டேட்டில் உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, பர்சனல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருக்கிற மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 10வது 12வது டிகிரி இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை மேலே வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்களே வந்து ஒரு ப்ராக்கெட்டில் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10th class அன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து 10வது 12வது இந்த மாதிரி வந்து வரிசையாக 1 by 1 வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து அவங்க சொல்லியிருக்கிற ஃபார்மேட்டில் வந்து மேக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க, அந்த டிக்ளரேஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு டேட் அண்ட் பிளேஸ் அண்ட் சிக்னேச்சரும் வந்து போட்டுக்கோங்க. லோன் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி இவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸில் டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அன்னைக்கு காலையில் 23/3/2022 அன்னைக்கு காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிருமாம். அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ரிலவன் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய அஃபீஷியல் அட்ரஸில் போய் நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ ஓப்பனிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICMR மண்டபம் ரீஜனல் சென்டர் ஆஃப் CMFRI மெரைன் ஃபிஷரிஸ் போஸ்ட் மண்டபம் கேம்ப் ராமநாதபுரம் 623,520. இந்த அட்ரஸில் உங்களை வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. 23/3/2022 இந்த டேட்டில் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையே சொல்லலை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வால்கின் இன்டர்வியூ தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு ரிலவன் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த டேட்டில் இவங்க சொல்லியிருக்கிற டேட்டில் கரெக்டாக போய் அட்டன் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே மனதான் பாய்.